ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் வாடகை தாய் குழந்தை பல சர்ச்சைகள் உருவானது, அந்த அனைத்து சர்ச்சைகளுக்கும் நல்ல ஒரு முடிவு வந்திருக்குன்னு சொல்லலாம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் விஷயத்தில் நடந்தது இதுதான், சர்ச்சைக்கு முடிவு கிடைத்து விட்டது. வழக்கறிஞர் இங்கே நல்ல விளக்கத்தை கொடுக்கிறார். கல்யாணமாகி 4 மாதம்தான் ஆகுது, எந்த முறையில் குழந்தை பெற்றிருப்பாங்க? வாடகை தாய் முறையில்தான் இருக்கும். சில மாசமாக வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போனாங்க, ஒருவேளை அங்கிருந்து குழந்தைகள் வந்திருக்குமா, சட்ட விதிகளை மீறிட்டாங்களா, இது போன்ற பலரின் சிந்தனையில் உதிக்கும் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு, புரிதப்படுத்தாத வதந்திகளுக்கு, மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் தேவையற்ற அக்கறை நியாயம்தானா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வைக்கிறது. ஒருவரின் அந்தரங்கத்தில் தலையிட சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கியவர்களுக்கே அனுமதி கிடையாது. அப்போது நாமெல்லாம் எம்மாத்திரம் விக்னேஷ் சிவன் தற்போதைய பதிவுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதுடன் நிறுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது அந்த விஷயத்தில் எளிதாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை பூதாகரமாக மாற்றி முக்கியமான இந்த நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மன வருத்தத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி யோசிக்காமல் எந்தவித சலனமும் இன்றி அந்த செயலை தொடர்ந்து செய்து வருகிறோம். இப்படிதான் புரிய வைத்தாலும் இந்த விஷயத்தில் பலருக்கான சந்தேகங்களும் போலியான சமூக அக்கறையும் முடிவுக்கு வராது. எனவே பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விளக்கங்களை அறிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமேஷிடம் பேசினோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமேஷ் சொல்கிறார், கேட்கலாம் வாங்க. வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வது புதிதான ஆச்சரியமான விஷயம் கிடையாது. பாலிவுட் பிரபலங்கள் பலரும் இந்த முறையில் குழந்தை பெற்றுள்ளனர். நயன்தாரா விக்னேஷ் சிவன் இருவருக்கும் மிகவும் பிரபலமான சினிமா நட்சத்திரங்கள் என்பதால் மட்டும் இப்போது இந்த விஷயம் பெரிதாக கவனம் பெற்றிருக்கிறது. நாங்கள் இந்த முறையில்தான் குழந்தை பெற்றோம் என சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை எந்த விளக்கமும் தரவில்லை. இது குறித்து அவர்கள் பிறருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஒருவேளை வாடகை தாய் முறை மூலமாக நயன்தாரா விக்னேஷ் சிவன் குழந்தை பெற்றிருந்தாலும் கூட எந்த விதத்தில் அது சட்ட விதி மீறலாகும்? அவர்கள் எந்த விதத்திலும் சட்ட விதிகளை மீறவில்லை. தற்போது நடைமுறையில் இருக்கும் வாடகை தாய் முறைப்படுத்துதல் சட்டமே அவர்களுக்கு பொருந்தாது. வாடகை தாய் முறைப்படுத்துதல் சட்டம் கடந்த டிசம்பர் 1 இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டது. அது ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அதற்கு முன்பே குழந்தை பெறுவதற்கான நடைமுறையை சம்பந்தப்பட்டவர்கள் தொடங்கியிருப்பார்கள். எனவே இந்த சட்டம் அவர்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. வாடகை தாய் முறையில் குழந்தை பெற தம்பதியில் ஒருவர் இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமலும் திருமணமாகி குறைந்தபட்சம் 5 ஆகியிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே அப்படின்னு ஒரு சிலரின் கேள்விகளுக்கு பதில் இதோ. நடிகை நயன்தாரா விஷயத்தில் திருமணமாகி 4 தானே ஆகின்றன. கணவன் மனைவியாக இல்லாத போதே இவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்திருந்தாலும் தவறுதானே? இவ்வாறெல்லாம் பேசுகிறார்கள். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே சேர்ந்து வாழ்வதும் குழந்தை பெற்றுக்கொள்வதும் சட்டத்துக்கு எதிரானது அல்ல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நடிகர் கமலஹாசனும் நடிகை சரிகாவும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே குழந்தை பெற்றுக்கொண்டனர் என்பது செய்தி. அது உண்மை என்றால் அதிலும் எந்த தவறும் இல்லை என்கிறது சட்டம். வாடகை தாய் முறையில் குழந்தை பெறுவது தொடர்பாக 2005 மத்திய அரசால் வழிகாட்டு நெறிமுறைகள் மட்டுமே வெளியிடப்பட்டன. எந்த விதிமுறைகளும் அப்போது கூறப்படவில்லை. அதேபோல வாடகை தாய் முறைப்படுத்துதல் சட்டத்தின் முன் வடிவில் தம்பதிக்கான 5 காத்திருப்பு காலம் குறித்த தகவல் இருந்தது. ஆனால் தற்போது நடைமுறையிலிருந்து புதிய சட்டத்தில் காத்திருப்பு காலம் குறித்த எந்த வரையறையும் கூறப்படவில்லை. வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றன கேட்குறாங்க. 3 காப்பீடு, தேவைப்பட்டால் கருக்கலைப்பு, வாடகை தாய்
விதிகள் சொல்வதென்ன அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. தெரியாத இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாமும் பதில் தெரிஞ்சுக்கலாம். பதிவு செய்த மருத்துவமனையில்தான் வாடகை தாய் முறையில் குழந்தை பெறுவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த மருத்துவமனையில் வாடகை தாய் முறை குறித்து விளம்பரங்களை செய்யக்கூடாது. திருமணமாகி ஏற்கனவே ஒரு குழந்தையாவது பெற்ற பெண் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே வாடகை தாயாக இருக்க முடியும். அவருக்கு வியாபார நோக்கில் பணமோ பிற வழியில் பெரிய ஆதாயமோ கிடைக்கக்கூடாது. கருவை சுமக்க ஆரம்பத்திலிருந்து அடுத்த 36 மாதங்களுக்கு வாடகை தாய்க்கான மருத்துவ காப்பீடு உதவி செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட பெற்றோரும் வாடகை தாயும் ஒரு சேர இணைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்துமிட்டு நன்கு விவாதித்து சரியான புரிந்துணர்வுடன் தான் இந்த நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரெண்டு தரப்புக்கும் நேரடியாக எந்த தொடர்புகளும் இருக்காது, இருக்கக்கூடாது என சொல்லப்படுவதும் உண்மையில்லை. வாடகை தாயாக இருப்பவர் சம்பந்தப்பட்ட தம்பதிக்கு உறவினராக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள இருவருக்குமே வாய்ப்பு இருந்தும் ஒரு தம்பதி வாடகை தாய் முறை குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம்தானே தவிர அதற்கு அனுமதி கிடைக்குமா கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போதைய சூழலில் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நடைமுறைக்கான அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி என்ற மத்திய அரசின் குழு எல்லாம் மாநிலங்களிலும் செயல்படுகிறது. இந்த முறையில் குழந்தை பெற விரும்பும் தம்பதிகள் மற்றும் வாடகை தாய் ஆகியோர் அந்த குழுவில் முன்பு விளக்கம் தந்து அதை அந்த குழு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வாடகை தாயாக இருக்கும் பெண்கள் வியாபார ரீதியாக பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து இந்த முறையின் நோக்கம் திசை மாறி வருகிறது. இதை நடைமுறைப்படுத்தவே பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த முறையில் மருத்துவ வல்லுநர்களின் கருத்து முக்கியமானதாக பார்க்கப்படும். பிறகு தம்பதிகளின் கோரிக்கையை பொறுத்து சம்பந்தப்பட்ட குழுதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் விதிகளை மீறினால் என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும்னு கேட்டிருக்காங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சட்ட விதிகளை மீறிய தம்பதிகள் வாடகை தாய் மருத்துவமனை நிர்வாகம் போன்ற தரப்பினருக்கு அதிகபட்சம் மாதம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கோ மற்ற நாட்டிலிருந்தோ இந்தியாவுக்கோ பாஸ்போர்ட்டின்றி ஒருவர் சென்று வருவது இயலாத காரியம். அது பச்சிளம் குழந்தைகளுக்கும் பொருந்தும். பச்சிளம் குழந்தைகளுக்கு பிறப்புக்கான ஆவணங்கள் பாஸ்போர்ட் எடுப்பது போன்றவை எடுத்த காரியத்திலேயே செய்து முடிப்பது சாத்தியமில்லாதது. அந்த வகையில் வெளிநாட்டிலிருந்து குழந்தையை கொண்டு வந்திருக்க வாய்ப்பில்லை என நினைக்கிறேன். சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லாதவரை எது பேசினாலும் அது கற்பனையாகத்தான் இருக்கும். திருமணம் ஆகாதவர் சிங்கிள் பேரண்ட் திறத்திற்கு அப்பாற்பட்ட உறவு முறையில் இருப்பவர்கள் வாடகை தாய் முறையில் குழந்தை பெறலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்போதைய சூழலில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனெனில் தற்போது அமலில் இருக்கும் புதிய சட்டத்தின் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. பல தரப்பினருக்கு அந்த சட்டத்தில் விடுபட்டுள்ளனர். திருமணமாகி கணவருடன் வசிக்கும் பெண்கள் மற்றும் கணவரை இழந்த பெண்கள் வாடகை தாய் முறையில் குழந்தை பெறலாம் என்றுதான் இப்போதைய சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஓர் ஆணுடன் உறவு முறையில் இருக்கும் பெண்கள், தன்பால் ஈர்ப்பவராக இருக்கும் பெண்கள் வாடகை தாய் முறையில் குழந்தை பெறுவது குறித்து சட்டத்தில் விளக்கம் தரப்படவில்லை என்று விளக்கமளித்திருக்கிறார். வாடகை தாய் முறை குழந்தை இன்மைக்கான தீர்வாக அமையாது. சம்பந்தப்பட்ட தம்பதிகள் வாடகை தாயாக இருப்பவர்களின் தனிப்பட்ட விருப்பம் தேவையை பொறுத்துத்தான் இதற்கான தேவை உருவாகிறது. வாடகை தாய் முறையை பற்றியும் இந்த முறையில் குழந்தையை பெற்று கொள்பவர்களை பற்றியும் பொதுவெளியில் உண்மைக்கு மாறான உண்மையை தெரிந்து கொள்ளாமல் பேசுவது நல்லதுமல்ல, நாகரீகமானதுமல்ல. வளர்கின்ற பூவை போல வாடகை தாய் முறைப்படுத்துதல் சட்டம் இப்போதுதான் இந்தியாவில் அமலாகி இருக்கிறது. வருங்காலத்தில்தான் இந்த சட்டத்தின் செயல்பாடு சிக்கல்கள்
தேவைப்படும் மாறுதல்கள், தளர்வுகள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்படும் என்று தெளிவாக இந்த கருத்தை சொல்லி வழக்கறிஞர் முடித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நயன்தாரா விக்னேஷ் சிவன் வாடகை தாய் அவங்க எடுத்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத நம்ம யாரையும் மனசு புண்படும் மாதிரி தெரியாத விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இந்த பதிவின் மூலமா வாடகை தாய் குழந்தை பெற்று கொடுப்பது அதை பற்றி நல்ல ஒரு விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேபோல் இன்னொரு பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.